ட்ராக்கர்ஸ் டன் 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 வந்தாச்சு. லட்சுமி வீடியா பாப்பா? சாரி, தேங்க்யூ. ஸோ பா, எனக்கு கூட தெரில பாப்பாவுக்கு நியாபகம் வச்சிருக்கா. இது பேர் லட்சுமி வீடியா. இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருந்து ஒரு மாடல் அடிச்சு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் கோல்டு மாடல் அப்படி வச்ச மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. பீம், ஆமாம், சோட்டா பீம் இங்கே நின்றுருக்கிறாரு. உங்களை அடிக்கிறதுக்கு சோட்டா பீம் ரெடியாக நின்றுருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. 17 பீசஸ் கிட்டே இருக்குது. ஸோ 17-18 பீசஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இல்லை. ஸோ இதனுடைய ப்ரைஸஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளவு 400 ரூபீஸ், 400 ரூபா, 400 ரூபா இதனுடைய ப்ரைஸஸ்ஸு. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நிக்ஸ் கண்ட தமிழ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா கிராக்கர்ஸு கிஃப்ட் பாக்ஸோட வச்சுட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆக்சுவலாக கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என் தம்பி வாங்கியிருக்கிறான். அப்போ தானே பாப்பா? ஸோ இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட அவங்க பக்கத்து வீட்டானே சிவகாசியில் போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க கிராக்கர்ஸ் அவங்க வீட்டுக்கு வாங்குறதுனால ஸோ என் தம்பி ஆசைப்பட்டிருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். கிராக்கர்ஸ் பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா, ஸோ பாருங்கள் இதனோட இந்த பாக்ஸோட சைஸு பாருங்கள், 400 ரூபீஸ். இதில் என்ன எத்தனை இருக்குது, எத்தனை கிராக்கர்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கிராக்கர்ஸ் இது எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே உள்ள லோக்கல் ஷாப்ஸ் அப்படிலாம் வாங்காமல் டைரெக்டாக நம்ம சிவகாசியில் போய் வாங்குறதுனால ஒரு 400 ரூபீஸ். மற்றபடி கிஃப்ட்டு ஷாப்பு, அதாவது கிஃப்ட் பாக்ஸ் எவ்வளவு இருக்கும், 500 இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ இப்போ இது எல்லாமே டேப் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ நான் வந்தோடனே என் தம்பி லைட்டாக அந்த பக்கம் உடச்சிட்டான். இருந்தாலும் நம்ம உடச்சிக்கலாம். இப்போ உடச்சிட்டு நான் இப்போ நான் உங்களுக்கு நான் என்னெல்லாம் இருக்குது, உள்ள எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம உடச்சாச்சு. ஸோ பாருங்கள் கிராக்கர்ஸ் வந்தாச்சு. ஸோ பாருங்கள் கிராக்கர்ஸ் இதுதான். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் வச்சு நம்ம இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ரெக்கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ டோட்டலாக எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதும் பாப்பா? எத்தனை ஐட்டம்ஸ் இருந்து கரெக்டாக நம்ம இன்னும்போது 18ஆ பாப்பாவும் என்னெல்லாம் நானும் என்னலை. ஆக்சுவலாக பாப்பா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நான் நானும் 10 20 இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் அப்படி குழம்பிட்டோம். அண்டு கிராக்கர்ஸ் பாருங்கள், கிராக்கர்ஸு கிராக்கர்ஸ்னால் நிறைய பேர்த்துக்கு சூப்பராக கிராக்கர்ஸ்னால் என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லாமல் வெடி தான் இது பேருக்கு, பேர் தான் வெடி. ஸோ நம்மளும் இங்கிலீஷில் கிராக்கர்ஸ் அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ நான் என்ன எப்படி காமிக்கிறேன், ஸோ இது பார்த்திங்கன்னா இது என்னது கொலவனம் அப்படிதானே பாப்பா? இது இவ்வளோ ஃப்ளவர் போட்ஸ் ஸ்மால் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் இப்போ நான் காமிக்கிறேன் கிராக்கர்ஸில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 5 பீசஸ் இருக்குது. ஸோ 5 பீஸோட சைஸ் ஒன்று பாருங்கள், இவ்வளோ தான் ஒரு குளவானம். இவ்வளோ அந்த சைஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குளவானத்தோட சைஸு மீடியமும் விளானும் இருக்கும், விளானும் இருக்கும், இதை விட பெருசாக இருக்கும். இது எவ்வளோ ஒரு 5 ரூபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 ரூபா இருக்கும், வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸு 5 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து உடச்சிக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்டோன் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இது என்னென்னா நான் இருக்கு பாருங்கள், இது ஒரு மாதிரி இந்த மாத்திரை மாதிரி இருக்கும். மாத்திரை மாதிரி இருந்து இப்படி ஒரு மேலே நான் போட்டிருக்கலாம். ஒவ்வொன்றும் இந்த ஷேப்பில் வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த தீபாவளிக்கு இங்கே வந்தால் வெடிக்கலாம். வெடிக்கலாமா எப்படி பார்க்கலாம், என் பாப்பான்னு பார்க்குறேன். ஸோ வெடிக்கலாம், நமக்கு வெடிக்காமல் தராமல் யாருக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 பீசஸை நம்ம அறிவு பண்ணியாச்சு. அண்டு இது என்னது குரூப் சக்கர் பிக்கா, சரி. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்துடலாம், இதில் எத்தனை பீசஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது, ஸோ நம்ம வீட்டுலாம் ஆக்சுவலாக என்னது தரச்சக்கரம் அப்படிலாம் கீழே வச்சு வெடிக்கும் தெரியுமா, அதே போல் தரச்சக்கரம் அப்படிதானே. ஸோ பாருங்கள் தரச்சக்கரத்தில் எத்தனை பீசஸ் இருக்குது. ஸோ 3, 5 தான் இருக்குது. 5 டோட்டலாக எல்லாருமே 5 பீஸு, இதில் 5 பீஸ் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அப்போ இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், குத்து வெடின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு குத்து வெடின்னு நாங்கள் சொல்லுவோம். அண்டு இதெல்லாம் குத்துவெடி இதனுடைய ப்ரைஸஸ் எவ்வளோ போட்டிருக்குறாங்க, ப்ரைஸஸ் எத்தனை இருக்கும், எம்ஆர்பி பிடிச்சி 150 ரூபா, 50 தான் இருக்குமா, 50 பீசஸ் இருக்கும். இதில் 150 ரூபா போட்டிருக்காங்க, 150 ரூபா டோட்டல் இதே இதை சேர்த்தே 50 பீசஸ் இதில் 50 தானும் இருக்கும், இதில் 50 ரூபானும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இதில் பெரிய சைஸ், இது ஒரு மாதிரி டோம் வெடி, பெரிய வெடி மாதிரி இருக்கும். சில்வர் ஷாட்டா செல்வியா இஸ், ஏதோ ஒரு பேர் போட்டிருக்க வெடி, பேர் ஒழுங்காக தெரியலை.
லட்சுமி வீடியா பாப்பா சாரி தேங்க்யூ. ஸோ எனக்கு கூட தெரில பாப்பாவுக்கு நியாபகம் வச்சிருக்கேன். இது பேர் லட்சுமி வீடியா. ஸோ இது லட்சுமி வீட்டில் எத்தனை என்ன இருக்கும் அப்படின்னா அஞ்சு, எல்லாருமே அஞ்சு தான், இதில் மட்டும் இல்லை எல்லாருமே அஞ்சு தான் இருக்குது. இது கம்பி மத்தாப்பு. ஸோ இதில் எத்தனை இருக்குது என் பாத்திரம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான் நான் இப்போ நான் உங்களுக்கு நான் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கம்பி மத்தாப்பில் எத்தனை இருக்குது? மூணு ஆறு, கம்பி மத்தாப்பில் ஒம்பது பத்து அண்ணும் இருக்குது. கம்பி மத்தாப்பில் பத்து அண்ணும் இருக்குது. ஸோ சின்ன கம்பி மத்தாப்பு தான். கம்பி மத்தாப்போட சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருக்குன்னா, ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது, கம்பி மத்தாப்போட சைஸ் இவ்வளோ தான். ஸோ இதில் ஒரு பத்து பீஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது அதை விட இதுவும் கம்பி மத்தாப்பு தான். இதுவும் பாருங்கள். ஸோ இதுவும் அதனோட சைஸை பாருங்கள் எப்படி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது அது அந்த கம்பி மத்தாப்போட அந்த வெடியோட மருந்து கொஞ்சம் லேசாக இருந்து, லேசான எப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்து, இது மருந்து எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருந்து ஒரு மாடல் அடிச்சு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் கோல்டு மாடல் அப்படி வச்ச மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இதில் எத்தனை பீசஸ்ஸு? இதுலேயும் பத்து பீசஸ் தான் இருக்குது. பத்தா? மூணு ஆறு, இதில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பன்னெண்டு கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பன்னெண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு என் தம்பி இதில் ரெண்டு வரிக்கிட்ட வெடிக்கிட்ட வெடிச்சிட்டான் கேட்டிங்களா, அவனுக்கு ஆர்வம் பொறுக்காத ஆர்வம். ஸோ இது பாருங்கள் இதில் எத்தனை இருக்குது. இதுலேயும் ஸோ இதுலேயும் ஒரு எத்தனை இருக்கும்? மூணு ஆறு ஒரு ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாற்பது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அம்பாக்கில் ஒரு மதிப்பை நம்ம போட்டு வச்சுக்கணும், அவங்களோட மதிப்பு தானே, யார் கேட்கப்படா. அண்ட் இது என்ன வெடின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பாருங்கள், இது ஒரு மாதிரி வெடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், குண்டு வெடி மாதிரி இருக்குது. ஸோ குண்டு வெடி கிடையாது, இது ஒரு மாதிரி ஒரு மாடலாட்டு இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இதெல்லாம் என் தம்பி ஆக்சுவலாக வாங்கியிருக்கிறா, வெடிப்பானாண்டு வெடிப்பா ஆடுதணும் பாப்பா, வெடிப்பானாக இருக்கும். ஸோ எனக்குலாம் இந்த நானாக இந்த வெடிலாம் நானாக கேட்டிங்கன்னா வெடிக்கவே மாட்டேன் ஓகேங்களா. எனக்குலாம் இந்த வெடியை வெடிச்சா நான் பயந்து ஓடிடுறேன் எங்கேயாது. அண்டு வேறு இது என்னது, ஜூவோ பாம். இது ஒரு மாதிரி பாம்பு கீழே போடுற மாதிரி இதாகும், சின்ன பிள்ளைலாம் அடிக்கக்கூடியது இது. நெக்ஸ்ட் இது என்ன பாப்பா? சங்கு சக்கரம். சங்கு சக்கரமா? ஓகே, சங்கு சக்கரம் பாருங்கள், டிஸ்கோ வீல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாருங்கள் இதெல்லாம் எத்தனை இருக்குது? மூணு, ஒன்று தான், ஒன்று தான் அப்படி சுற்றி இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம, இதுவும் பார்த்தாச்சுல பாப்பா. ஸோ என்ன பார்க்க வேண்டியது, டுங் டுவிங்லிங்களா, டுவிங்லிங் ஸ்டார், டுவிங்லிங் ஸ்டார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது நம்ம ஏற்கனவே வரும் தரச்சக்கரம் தான், நம்ம உடச்சது தான். அண்ட் இது என்ன ஒரு பீம், பீம் ஆமாம், சோட்டா பீம் இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. உங்களை அடிக்கடி சோட்டா பீம் ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. சோட்டா பீம் வரும் சேவ் பண்ணிக்கப்பா, நான் உடச்சிக்கிறேன்ப்பா. இது என்னதுன்னா, இது அதே மாதிரி தான், அப்படி தானே பாப்பா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சிருப்பேன், அதே மாதிரி ஒரு மாதிரி ஒரு இதில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க, மாடலாக பண்ணியிருக்கிறேன். கை ஃபுல்லாக வெடியாகிட்டு நீ சோப்போட்டு கழுவணும். அண்டு பார்த்தீங்கன்னா இது என்னது பாப்பா, இது என்னது? இது ஒரு மாதிரி பாம்புக்கு, ஆக்சுவலாக பாம்புலாம் கிடையாது, பாம்புக்கு மாதிரி ஒரு மாடலாட்டு வச்சுருக்கிறாங்க. இது எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது ரெண்டு அண்ணம் வச்சுருக்குறாங்க. ஸோ ரெண்டு அண்ணம் இருக்குது, ஒன்று ரெண்டு பாம்பு பாருங்கள். பாம்புக்கு பின்னாடி ஒன்றில், ஒன்றில் ஒரு ஒயரே இல்லை. ஸோ ஒன்று பாருங்கள், ஒன்றில் இருக்குது, ஒன்றில் இல்லை. ஸோ கிராக்கர்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்ட் பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோந்தான் அந்த கிராக்கர்ஸ் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோந்தான், ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பீசஸ் இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, மூணு அஞ்சு ஆறு நாலு எட்டு ஒன்பது ஒரு பதினஞ்சு, பதினேழு பீசஸ் இருக்கிட்டே இருக்குது. ஸோ பதினேழு பதினெட்டு பீசஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இல்லை. ஸோ இதனுடைய ப்ரைஸஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்வளவு 400 ரூபீஸ், 400 ரூபா, 400 ரூபா இதனுடைய ப்ரைஸஸ்ஸு. ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு, ஸோ இதனை விட நம்ம நிறைய ஷாப்பில் நம்ம ரிவ்யூ பண்ணி போடுறோம். அந்த ஷாப்லலாம் நம்ம கேட்கும்போது கேட்டிங்கன்னா, கிராக்கர்ஸோட ரேட்டு ஒரு இவ்வளவு 40 ரூபாயில் தான் இருக்கணும் சொல்லிருப்பாங்க. அந்தளோட லிங்க் நாங்கள் நீ பார்த்துருப்பீங்க சேனலில். அண்டு இப்படி ஒரு பாக்ஸில், இந்த பாக்ஸை பார்க்கும்போதே கண் கவரும் போல தோணும், அவங்க எல்லாத்துக்குமே வாங்கணும் போல தோணும். ஆனால் வாங்கினா சில பாக்ஸு பெரிய சைஸில் இருக்கும். ஆக்சுவலாக இது ரேட் ரொம்ப கம்மியானதான், இது இவ்வளவு 400 ரூபீஸ் தான். ஸோ இதை விட நீங்கள் அதிகமான 1000 ரூபா, ஏன் 10000 ரூபா வரைக்குமே இந்த குஃப்ட் பாக்ஸ்னா நீங்கள் பெரிய பெரிய இதெல்லாம், அதுவும் நம்ம டைரெக்டாக நம்ம சிவகாசி சின்ன ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வெடியே தான் அங்கே தான் ஃபேமஸு.
ஸோ வெடியும் இப்போ குறிப்பிட்ட நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசுலன்னு சொல்லிருக்கிறாங்க எப்படின்னு தெரில. ஸோ ஆனால் கிராமத்துலலாம் சும்மா சும்மா வெடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பழக்கப்பட்டது தானே. ஸோ இப்போவுமே நிறைய பேர் தீபாவளிக்கு கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க தரணும், நீங்கள் வாங்கிக்கலாம் டேரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து இங்கே தெரிஞ்ச நாங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ 400 ருபீஸ் ஏன்னா அவங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கிஃப்ட் பாக்ஸ் அங்கேனா கொஞ்சம் கம்மியான ரேட்டு கிடைக்கும்னு சொல்லி அங்கேருந்து நல்லா நிறைய குவாலிட்டியானது நம்ம தீபாவளியில் வாங்குற சிவகாசியில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தானே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது நம்ம நியூஸ் பண்ணுற தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆளை நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். பை பை.